வெல்கம் டு மினிட் வீடியோஸ் அர்பன் லெஜென்ட் பத்தின இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒரு காலத்துல அமெரிக்காவையே பயமுறுத்திட்டு வந்த த நைட் டாக்டர்ஸ் ஒரு லெஜண்ட பத்தி தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் த நைட் டாக்டர்ஸ் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவில இருந்தவங்களை அதுவும் குறிப்பா அங்க அடிமைகளா இருந்த கருப்பின மக்கள் கேட்டு பயந்த ஒரு பெயர் தான் இந்த நைட் டாக்டர்ஸ் என்னதான் இந்த நைட் ஒரு விஷயம் ஒரு லெஜண்டா ஆரம்பிச்சாலும் பிற்காலத்துல இதுல சொல்லப்பட்ட தகவல்கள் மாதிரியே எல்லாரோட கண்ணுக்கு எதிரிலேயே ஒரு மோசமான விஷயம் நடந்தது இதுக்காக அமெரிக்க ஜனாதிபதியே ஒரு முறை கூட கேட்டிருக்காரு அதை பத்தி கொஞ்சம் பின்னாடி பாக்கலாம் இந்த நைட் டாக்டருக்கு பின்னாடி சொல்லப்படுற தன்னோட உடம்பு முழுக்கிட்டு ஒரு நபர் நகர வீதிகள் நகரத்துக்கு ஒதுக்குப்புறமா இருக்க இடங்கள்லயும் கருப்பின மக்கள் யாராவது பார்த்தா அவங்களை கடத்தி கொண்டு போய் கொடூரமா டார்ச்சர் பண்ணி பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தி குன்னடுவாருன்ற ஒரு லெஜன் பரவ ஆரம்பிச்சது அதுவும் குறிப்பா ஜார்ஜியா மற்றும் அலபாமா ஆகிய பகுதிகளில் இந்த மாதிரியான கடைகள் ரொம்ப சீரியஸாவே பரவ இருந்தது இந்த இரண்டு இந்த நைட் டாக்டர்ஸ் ஒரு கதை பரவனா அதே மாதிரி நியூ ஆர்லியன்ஸ் பகுதியில வேறு ஒரு பெயர்ல வேறு ஒரு கதை பரவ ஆரம்பிச்சது அந்த கதையும் கிட்டத்தட்ட நைட் டாக்டரோட கதை தான் ஆனா அதுக்கு கொடுக்கப்பட்ட பேர்னு பார்க்கும்போது போது நீடில் மேன் ஆர் பிளாக் பாட்டில் மேன் குறிப்பிடுறாங்க இந்த நீடில் மேன் என்ன பண்ணுவான் இரவு வேலைகள்ல தனியா இருக்க கருப்பின மக்களை கடத்திட்டு போய் அவங்களோட உடல் முழுக்க ஒரு மர்மமான விஷயத்த ஊசியை வச்சு மெல்ல மெல்லமா குத்தி கொலை பண்ணி அவங்களோட உடல்களை ஜான் ஹாப்கின்ஸ் மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஆராய்ச்சிக்காக கொடுப்பதா கதைகள் பரவ ஆரம்பிச்சது இந்த மாதிரியான கதைகள் பரவ ஆரம்பிச்ச காலத்துல உண்மையாவே இதை கேட்டு பல கருப்பின மக்கள் ரொம்பவே பயந்து போனாங்களாம் இதுக்கு பின்னாடி இன்னொரு சூழ்ச்சியும் இருப்பதா சொன்னாங்க என்னன்னு பார்க்கும்போது ஆப்ரஹாம் லிங்கனோட காலத்திலேயே பிளாக் ஸ்லேவரிங்கிறது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுடுச்சு ஆனா அதுக்கு முன்னாடியும் சரி கருப்பின மக்கள் சுதந்திரமா வாழலான்னு அறிவிச்சதுக்கு பின்னாடியும் சரி இவங்களை வெளியே போகாம தங்களோட பண்ணைகள்லயே வேலைக்காக வச்சுக்கணுங்கிறதுக்காக வெள்ளையின முதலாளிகள் வேணும்னே இந்த மாதிரியான கதைகளை பரப்பி விட்டதா கூட பல பேர் நம்ப ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு வலு சேர்க்கும் விதமா வேறு சில விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சது அது பார்க்கும்போது இந்த ரொம்ப சொல்லப்பட்டு வந்த காலத்துல மருத்துவம் படிப்படியா வளர்ந்து வந்துட்டு இருந்தது அப்போ அறுவை சிகிச்சை மாதிரியான சோதனைகளுக்கு பல்வேறு சடலங்கள் தேவைப்பட்டிருக்கு இதே மாதிரியான ஒரு நிலைதான் பல ஐரோப்பிய நாடுகளையும் நடந்துச்சு அங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசா புதைச்ச பிணத்தை தோண்டி எடுத்துட்டு வருவாங்க இதுக்கு கிரேவ் ராபரின்னு சொல்லுவாங்க இதே நிலைதான் அமெரிக்காவிலயும் ஏற்பட்டிருக்கு ஆனா இங்க என்ன வித்தியாசமா நடந்ததுன்னு பாக்கும்போது இவங்க வெள்ளை இன மக்களை தவிர்த்துட்டு குறிப்பா கருப்பின மக்களோட சவங்களை திருடிட்டு போக ஆரம்பிச்சாங்க கருப்பின மக்களுக்கு இப்ப இருக்க அளவுக்கான ஒரு வாய்ஸ் கூட இல்லாததால இதையெல்லாம் எதிர்த்து கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் த நைட் டாக்டர்ன்ற ஒரு லெஜண்டை மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்த்ததுன்னு கூட சொல்றாங்க இந்த ஒரு நிலை கு கிளக்ஸ் கிளான் என்ற அமெரிக்காவில் இருந்த கருப்பின மக்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு குழுவினாலையும் கடைபிடிக்கப்பட்டிருக்கு சரி இதெல்லாம் கருப்பின மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த சமயத்தில் நடந்த விஷயங்கள் நீங்க நினைக்கலாம் ஆனா கிட்டத்தட்ட தொண்ணூறு வருடத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதுதான் ஸ்டடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவில அலபாமா பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ் மற்றும் டஸ்கி யூனிவர்சிட்டி என்ன பண்றாங்கன்னா அறநூறு கருப்பின அமெரிக்கர்களை சிபிலிஸ் சார்ந்த ஒரு ஆய்வுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க சிபிலிஸ்னா என்னன்னு பார்க்கும்போது பாலியல் தொடர்பான ஒரு நோய் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அறநூறு கருப்பின அமெரிக்கர்களில் முந்நூற்று பேருக்கு ஏற்கனவே சிஃபலிஸ் இருந்திருக்கு இருநூற்றி பேருக்கு சிஃபிலிஸ் இல்லாமல் இருந்திருக்கு இவங்களை இந்த டெஸ்ட்டில் ஈடுபடுத்தியிருக்காங்க இந்த டெஸ்ட்ல ஈடுபட்டா அவங்களுக்கு இலவசமா உணவு தரும் உங்களுக்கான மருத்துவ உதவிகளை நாங்களே செஞ்சிருவோம் அதுக்கு அடுத்ததான் நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்களோட புதைக்கிற செலவு கூட நாங்களே ஏத்துக்குன்ற நிபந்தனைகளோட இந்த ஸ்டடி ஆரம்பிக்கப்பட்டுச்சு சில வாரங்களோ இல்ல சில மாதங்களோ தான் தொடரும் நினைச்ச இந்த ஸ்டடி கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் நடத்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரைக்கும் அந்த ஸ்டடி நடந்திருக்கு ஆனா இதுல கொடுரம் என்னன்னா அந்த டெஸ்ட்ல அவங்க என்ன பண்ற பண்றாங்கன்னு அதுல ஈடுபடுத்தப்பட்ட அறுநூறு பேருக்கு சொல்லப்படவே இல்ல சிபிலிஸ்க்கு நாங்க ஆராய்ச்சி பண்ணி மருந்து கண்டுபிடிக்கிறோன்ற ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு சிபிலிஸ் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்ததுன்னு இவங்க ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா அதுக்கு நடுவுல அவங்களுக்கு முறையான மருத்துவ வசதிகள் எதுவுமே செய்து கொடுக்கப்படலன்னு பின்னாட்கள்ல தெரிய வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் உபயோகப்படுத்தலாம்னு ஒரு அறிவிப்பு வெளியாகுது ஆனா அந்த பெனிசிலின கூட பயன்படுத்தாமையே இந்த ஸ்டடி பல வருடங்களுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டோட ஜூலை மாதத்துல இந்த டஸ்கிக் ஸ்டடியில என்னதான் நடக்குதுன்னு பப்ளிக்கே கேட்க ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறம் ஒன்பது நபர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு இந்த டஸ்கிக் ஸ்டடியில என்னதான் ஆரம்பிச்சாங்க அப்படி அமைக்கப்பட்ட பேர் குழு தங்களோட பணி ஆரம்பிச்ச சில வாரங்கள்லயே அங்க மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது உடனடியா அந்த பேனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்டடியை இப்பவே நிறுத்தி ஆகணும்னு பரிந்துரைக்கிறாங்க இதை தொடர்ந்து அந்த டஸ்கிக் ஸ்டடி உடனடியா நிறுத்தப்பட்டுச்சான் இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டோட சம்மர் டைம்ல இதனால பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சார்பா கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தாங்கள் செய்த தவறுக்கு ஈடுகட்டும் விதமா பத்து மில்லியன் டாலர்களை இதுல பாதிப்படைந்தவங்களோட குடும்பத்துக்கு அவுட் ஆஃப் தி கோர்ட் செட்டில் பண்ணாங்க அமெரிக்க அரசாங்கம் அதுக்கப்புறம் வந்த வருடங்கள்ல அந்த ஸ்டடியில யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கும் சரி அவங்களோட மனைவிகளுக்கும் சரி ஸ்டடியின் போது இறந்து போனவங்களோட மனைவிக்கும் சரி அவங்களோட குழந்தைகளுக்கும் சரி லைஃப் லாங் நாங்க மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் ஏற்படுத்தி தரோம் அதே மாதிரி அவங்க இறந்து போயிட்டாலும் அவங்களுக்கான பியூரியல் சர்வீசஸையும் நாங்களே செய்யறோம்னு அமெரிக்க அரசாங்கம் அறிவிச்சு ஆரம்பிச்சாங்க அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அப்போ பிரசிடண்டா இருந்த கிளின்டன் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த மக்கள் கிட்ட பகிரங்கமாவே மன்னிப்பு கேட்டிருக்காரு கடைசியா இரண்டாயிரத்தி ஒன்பதுல இது தொடர்பான கடைசி நபரும் இறந்து போயிட்டாங்க தற்போதைய நிலையில அதுல ஈடுபடுத்தப்பட்டவங்களோட பதினோரு வாரிசுகள் மட்டும் உயிரோடு இருப்பதா சொல்றாங்க அவங்களுக்கு இன்னமும் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கப்படுவதா ஒரு தகவல் இருக்கு இதை வச்சு ஒரு காலத்துல ஒரு காலத்தில் ஒரு லெஜெண்டாயிருந்த உண்மையாவே நடந்துச்சுன்னு பல்வேறு இருந்தும் தங்களோட ஆதங்கத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு காலத்துல அமெரிக்காவில் வாழ்ந்த கருப்பிட மக்களை ரொம்பவே பயமுறுத்தி வந்த ஒரு லெஜண்ட் அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க சில உண்மை நிகழ்வுகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கம் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிவிடுங்க